இந்த பாட்டு உண்மையாவே அவர் கக்கூசுகளை உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது டவுசர் பாதியில் இருந்துச்சுங்க, நான் சத்தியமா பார்த்தேன். இருந்து ஒலிக்கிறது மேடை நாடகம் தொடங்கி நாட்டுப்புற நிகழ்ச்சி வரை தனக்கான ரசிகர்கள் தனக்கான மன்றங்கள் என்று அத்தமக ஒன்ன நினைச்சி போன்ற பாடல்கள் மூலம் காளையரையும் பாவையரையும் கட்டி போட்டவர் கிராமிய கீதம் பாடும் நந்தவனத்தில் ஒற்றை ரோஜா ஆந்தக்குடி இளையராஜா அவர்களை பேசழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இத்தனை பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிற இந்த மேடையில் நான் இங்கே நிற்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் நந்தோணிதாசன் அவர்கள். நாட்டுப்புற பாடல்கள் வந்து ஒரு நாலு பாட்டு தெரிஞ்சால் போதும், வாழ்க்கை முழுவதும் பொழப்பை ஓட்டிக்கலாம். ஏன்னா நாலு பாட்டுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த நாலு பாட்டுமே ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்ச பாட்டாக தான் இருக்கும். கடலை கொள்ள ஓரத்தில், ஆக்காட்டி ஆக்காட்டி, எம்மாரி பொண்டுகளா, கருப்பசாமி பாட்டு, அங்கேயடி முழங்குது. இந்த நாலு பாட்டு தெரிஞ்சால் வாழ்க்கை முழுசும் ஓட்டிக்கலாம். ஆனால் எங்களை மாதிரி புதுசாக போய் பாடுற பாடகர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆக்காட்டி பாட்டும் அங்கேயே அடி முழங்குது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதை போய் பாடலான்னு போவோம். அது உண்மையாகவே ஆக்காட்டி பாடின பாடகர் அங்கே வந்திருப்பார். அவரை வச்சுக்கிட்டு எங்களால் அந்த ஆக்காட்டி பாட்டை பாட முடியாது, என்ன செய்கிறதுன்னு தெரியாது. இப்படித்தான் ஒரு ஊரில் போயிட்டு நான் போய் நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக போயிருந்தேன். நான் அப்போ வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே பாட்டோட சேர்ந்த நகைச்சுவையும் பண்ணுவோம். பல்லாயிரக்கணக்கான கூட்டத்துக்கு மத்தியில் பட்டாப்பட்டியை போட்டுக்கிட்டு கூட்டத்தை நின்று ஆடியன்ஸ் எவ்வளவு கலாச்சாலும் திருப்பி கலாச்சிருவோம். ஆனால் இந்த மேலே வந்து நிற்கும்போது கொஞ்சம் படபடம் தான் இருக்குது. ஆமாம், அப்படிப்பட்ட அந்த மேடைகளில் நான் போய் பாடின ஒரு மேடைகளில் எனக்கு ரெண்டு பாட்டு தான் தெரியும். கொல்லையில் கொய்யா மரம், ஐயா புஷ்பவனை குப்புசாமிட்டு பாட்டு, அப்புறம் ஓடக்கரை ஓரத்தில், இந்த ரெண்டு பாட்டு தான் தெரியும். இதுக்கப்புறம் நகைச்சுவை பண்ணி புழைச்சிக்கிறலாம் அப்படின்னு முடிவு பார்த்தா அன்னைக்குன்னு அந்த பாடகர் வந்துட்டார். என்னால் பாட முடியலை, அவரை வச்சுக்கிட்டு அந்த போய் அந்த பாட்டை பாட முடியாது. ஆப்ஷனுக்கு பாட்டே இல்லை, என்ன செய்யுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த டயத்தில் பாடகர்கள் அதிகமாக வந்துட்டாங்க, நீங்கள் நகைச்சுவை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை காப்பாற்றி விட்டுட்டாங்க. அதனால் அந்த வடிவேல் வேஷத்தை போட்டு குடியார மாதிரி நடிச்சு கிடிச்சிட்டு அன்றைக்கி தப்பிச்சு வந்தாச்சு. அப்போ தான் வந்து எனக்கு வந்து அந்தோணிதாசன் வந்து சொந்த பெரியப்பா மையன். ஆனால் அவருக்கும் எனக்குமான பெரிய தொடர்பு இல்லை. சென்னை சங்கமத்து மூலமாக நான் வந்து இன்னாரோட மையனை அறிமுகப்படுத்திக்கிறேன். அதனோட சொந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடிக்கு பக்கத்தில் கீரனூர், எங்கள் அம்மா பிறந்த ஊர். சொல்லப்போனால் அவங்க அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு முறமாப்பிள்ளை. அவர் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் டெரராக இருப்பார், மண்டை வழுக்கையாக இருக்கும். இப்போ வரைக்கும் அவர் வழுக்க மையன் தான் கூப்பிடுவோம் நாங்கள் எல்லோரும். ஆள் வழுக்கையாக இருப்பார், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும் மூஞ்சி. அதனால் எங்கள் அம்மா வந்து அவரை பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க. அதோட உங்கள் பொழப்புக்காக தஞ்சாவூர் பக்கம் வந்துட்டாங்க. எல்லாருமே அந்த கீரனூர் பகுதியிலேருந்து எல்லாரும் தஞ்சாவூருக்கு வந்துட்டாங்க. தஞ்சாவூரில் தான் வந்து இருந்து அந்த கலையை வந்து தஞ்சாவூருக்கான கலையாக மாற்றிட்டாங்க. தஞ்சாவூர் நையாண்டி மேலங்கிற மாதிரி மாறிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அண்ணனோட தொடர்பு கிடைக்குது. அப்போ தான் அண்ணன் சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து வேறு யாருக்காகவும் பாட்டு எழுதலை. அப்போ தான் நாட்டுப்புற, அதாவது கரகாட்ட களத்திலிருந்து இப்போ தான் மேடைக்கு வராரு. இந்த நேரத்தில் என்னை பார்க்கும்போது சொல்கிறாரு, நான் இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆத்தோர அஞ்சலை ஆசையுள்ள அத்தை புள்ள அப்படின்னு ரெண்டு ஆல்பம் பண்ணியிருக்காரு. பொதுவாக நாட்டுப்புற பாட்டு பண்ணும்போது ஒரு ஆல்பத்துக்கு பத்து பாட்டு பண்ணுவாங்க. அப்போ பத்து பத்து இருபது பாட்டு அவர் பண்ணியிருக்கிறார். முதன் முதல்ல அவர் வேற ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தா எழுதி கொடுத்து இசையமைச்சு பாட வச்சாருன்னு அது நான் தான். சென்னை சங்கமத்தில் 2008 வந்து ஒன்றை பிரிஞ்சு நாள் வாழ முடியுமா, ஆமாம் 9 மன்னிச்சுங்க ஐயா, அப்போ வந்து ஒரு ஆல்பம் பண்ணோம். அந்த ஆல்பத்தில் முழுக்க முழுக்க அண்ணன் வந்து எழுதி இசையமைச்ச பாட்டு. நான் வந்து என்னை சொன்னார், டே இப்போ என்னால் வந்து தயாரிச்சுலாம் போட முடியாது, காசு இருந்துச்சுன்னா நீ காசை போடு, நான் பாட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து முத முதல்ல இந்த மாதிரியான பாடல்கள் வந்து அவர் போட்டதுக்கப்புறம் அந்த பாடல்கள்லாம் வெளியில் வருது. அப்போ என்னோடய பாடல்கள் எடுத்து மேடையில் பாடுறாங்க, எனக்கு ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. அப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு 80,000 ரூபா வீட்டில் ஒரு நகை நட்டு எல்லாத்தையும் அடகு வச்சு கையில் கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் போட்டோம். தனித்துவமாக என்னோடய பாடல்களோ நான் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சம் பாடியிருக்கேன். அப்புறம் விஜய் டிவி கலக்க போதெல்லாம் வந்திருக்கிறேன். அதெல்லாம் அதுக்கப்புறம் எனக்கு பேரும் புகழும் இன்னும் உயரத்தை கூட கொடுக்கலாம். ஆனாலும் கூட எனக்கான தனி அடையாளத்தை கொடுத்தது உனக்குன்னு ஒரு பாட்டு வேணும்னு சொல்லி எனக்கு அவர் எழுதி கொடுத்த பாட்டு. இப்போ வரைக்கும் அது வந்து கொஞ்ச காலமாக அண்ணன் தம்பிகளோ சண்டை இருந்துச்சு, அதனால் நாங்கள் பேசாமல் விட்டுருந்தோம். அப்போ கூட எனக்கு பேட்டிலாம் எடுக்கும்போது உங்களுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்பாங்க. நான் அப்பவும் சண்டைக்காரில் இருந்தாலும் நான் அந்தோணிதாசன் தான் எனக்கு, அவர் பாட்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையாகவே அவருடைய பாடல்கள் அப்படி இருக்கும்.
ஏன்னா சில இப்போ உள்ள நாட்டுப்புற பாட்டு நாங்களே பாடுற பாட்டில் கூட கொஞ்சம் சினிமாத்தனம் கலந்துருக்கும், அது இசையாக இருக்கட்டும் அது வார்த்தையாக இருக்கட்டும் மெட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் கலந்துருக்கும். ஆனால் அவரோட இசையில் இப்போ வரைக்கும் அந்த 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 கிராமிய ஆளுமை மாறாமல் இன்ன வரைக்கும் இருக்கும். ஒரு ஒரு பாட்டு நானும் லக்ஷ்மியும் சேர்ந்து பாடியிருந்தோம். அந்த பாட்டில் வந்து புளியம் பிஞ்சு பறிச்சு எனக்கு உப்பு வச்சு கொடுத்து அடி ஊமச்சி கூட்ட உடச்சு கோர்த்து காலில் கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்திய நூலில் கட்டி தந்து கண்ணாடி பாப்பாத்திய நூலில் கட்டி தந்து எனக்கு மண்ணால குழம்பு சோறு ஆக்க கற்று தந்த. அதில் எல்லா வரையும் வரும். கண்ணாடி பாப்பாத்தி, ஊசி தட்டான், நத்த ஓடு, இப்படி எல்லா வகையான நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய மறைஞ்ச வார்த்தைகள்லாம் புறக்கி போட்டு அந்த பாட்டை பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட கிராமிய ஆளுமை இந்த அளவுக்கு. இப்போ நாங்கள்லாம் வந்து என்னையும் லக்ஷ்மியெல்லாம் முன்னாடியே பேச வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கும்போது எங்களை ஏன் பேச வைக்கிறாங்கன்னா, நாங்கள் தான் அவர் கூட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர்பட்ட வழி வேதனையெல்லாம் அறிஞ்சவங்க. அவர் ஆரம்பத்தில் சொல்லுவார், ஆனால் எங்கேனே தங்கிறீங்க சென்னையில் அப்படின்னு, கோயம்பேட்டில் தான், எப்படி பேப்பர் வாங்குவேன், பிரிக்க படிக்க விரிக்க படுக்க அப்படிம்பார். அந்த டைலாக் இன்னும் எனக்கு யாவும் இருக்குது. அப்படி ஒரு டைம் வந்து பேக்கு நிறையா காசு வச்சுக்கிட்டு தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்து கிடந்திருக்கிறார். அப்போ வந்து நான் அப்போ அவர் ரொம்ப பயந்து பயந்து படுத்திருக்கிறார். எப்படியாவது எவனாவது அடிச்சுட்டு போயிட்டானா என்ன செய்கிறது அப்படின்னு அப்படிலாம் நிறைய காசெல்லாம் விட்டுருக்கிறார். இப்போ கூடலாம் விட்ட கதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ரொம்ப முக்கியமாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆங்காங்கில் போய் சேமிச்சோம், ஆங்காங்கில் உட்காந்து பாட்டு எழுதணும், அதுக்கு தனியாக ஒரு இடம் வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அவர் வடிவேலு சொல்கிற மாதிரி கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது உதயமானது இந்த கனத்த சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை சங்கமத்தில் நானும் அவரும் ஒரு ரூமில் உட்காந்துருக்குறோம். ஒரு பாத்ரூமில் இருக்கிறார். பாத்ரூமில் இருக்கும்போது திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு தலை மட்டும் வெளில வந்துச்சு. இல்லை இல்லையா சீக்கிரம் எழுது எழுது அப்படின்னார். என்னென்ன அப்படின்னு, மானே மானே உன்ன உறவன நினைச்சேனே. இந்த பாட்டு உண்மையாகவே அவர் கக்கூசுகளை உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது டவுசர் பாதியில் இருந்துச்சுங்க. நான் சத்தியமாக பார்த்தேன். கதவை நீக்கிக்கிட்டு எனக்கு சொன்னார், இன்ன வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். எதுக்கு அதை சொல்கிறேன்னா, ஒரு பாடல் உருவாகிறதுக்கு ஒரு அமைதி வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஆங்காங்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே உள்ள கக்கூசுகளை உட்கார்ந்தாலே பாட்டு வந்துடும். அப்படிப்பட்ட அற்புதமான திறமையான பாடகர் நடிகர் ஐயாவே மிகப்பெரிய நடிகராக வருவார் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் கரகாட்டத்திலே நிறையா அவருடைய நடிப்பு திறமையெல்லாம் பார்த்துருக்குறோம். அவர் மட்டும் இல்லாமல் அவரை தூக்கி வளர்த்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கிறாரு. அவரையும் இப்போ வரைக்கும் அவர் ஒவ்வொரு திரைப்படத்துலையும் சொல்லிவிட்டு அவரையும் வளர்த்து வந்துகிட்டு இருக்காரு. அது மாதிரி எண்ணற்ற கலைஞர்களையும் தான் கூடவே பயணித்தவங்க தனக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாரையும் வளர்த்தெடுக்கிறதுக்காக இந்த ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லோரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். பத்திரிகை நண்பர்கள் இதை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அன்பாக வாழ்த்திட்டு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாடகர்களின் பாடல்களை உன் சுய குரலில் பாடி எங்கள் இதய மரத்தில் கூடு கட்டிய குயில் நீ புதுக்குயில் முகேஷ் அவர்களை பேசழிக்கிறோம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கம். எங்கள் இசைக்குயில் சித்ராம்மாவுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தன்னை போல பிறரை எண்ணும் எண்ணம் வேண்டும் என்ற பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே தான் கஷ்டப்பட்டு வந்த அந்த பாதையை எத்தனையோ கிராமிய பாடகர்கள் இன்னும் திறமை இருந்தும் இன்னும் அவங்களுடைய திறமை வெளியே தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த திறமையை என் கம்பெனி மூலமாக நான் கொண்டு வந்து எல்லாருக்கும் அதை நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு திரைப்பட பின்னணி பாடகர், உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்று சொன்னால் அது அந்தோனிதாசன் தான் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு இந்த கம்பெனி ஆரம்பித்து எத்தனையோ இசைக்கலைஞர்களுக்கு பாடகர்களுக்கு வாய்ப்பளிக்க போகிறார். அந்த வகையில் அவங்க எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கம்பெனி மிகப்பெரிய அளவில் வளர ஊடக நண்பர்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொண்டு எங்கள் இசைக்கலைஞர்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். அந்தோனிதாசன் எனக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.